அன்பு மக்களே வணக்கம். இது கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான பார்ட் டூ வீடியோ. நம்ம சேனல் வியூவர்ஸ் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. பார்ட் ஒன்ல ஒரு சில க்வெஸ்சன்ஸ் பார்த்தாச்சு, அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. அதை படிச்சு பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதை வந்து அது ஒரு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க அக்னாலேஜ் பண்றது, ஒரு கமெண்ட் மூலமா தெரிவிக்கிறது அப்படின்றது வந்து இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை தான் கொண்டு வருது. எந்த விதத்துல நீங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோல நிறைய க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். இதுல அன்பு மக்களே, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். உங்க எல்லாருடைய வாழ்த்துக்களும் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய பிரேயர்ஸும் பிளெஸிங்கும் எனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மிக்க நன்றி. முதல் கேள்வி என்னன்னு பார்க்கலாம். மலர்விழி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கம்போஸ்ட்ல வந்து ட்ரைட் நீம் லீஃப் ஆட் பண்ணலாமா, அதாவது வேப்பிலை, கம்போஸ்ட்ல இருக்க புழுக்கள் காலியாகுமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. கம்போஸ்ட்ல நீம் லீஃப் வேப்பிலைய தாராளமா சேர்க்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லதுதான். நீம் லீஃப்ல சத்துக்களும் இருக்கு, அதே மாதிரி தேவையில்லாத பூச்சிகளை கொல்லக்கூடிய அந்த தன்மையும் இருக்கு. அதாவது ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நீம் லீஃப் ஆட் பண்றதுனால ரொம்ப 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 நல்லதுதான். கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. நீம் லீஃபோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்போஸ்ட்லயும் உங்களுக்கு கிடைக்கும். ஆயுப் அவங்க வந்து கம்போஸ்ட் எப்ப ரெடி ஆகும் அப்படின்னு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கம்போஸ்ட் வந்து நீங்க கம்போஸ்ட் பின்ல போடுற கழிவுகள் கம்ப்ளீட்டா மக்கிட்ட பிறகு ரெடி ஆகும். எத்தனை நாள்ல ரெடி ஆகும் அப்படின்றது ஒரு சில வீடியோல நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா டேட் சொல்லியிருக்கேன் பாருங்க. மத்தபடி நம்ம எப்படி கம்போஸ் செய்யறோம்ன்றத பொறுத்துதான் இருக்கு. அதனால நீங்க எத்தனை நாள் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நீங்க என்னென்ன கழிவுகள் போடுறீங்க, எந்த மாதிரியான கம்போஸ் பின் எடுத்துக்கிறீங்க, எவ்வளவு கேர் கொடுக்கறீங்க, இதெல்லாம் பொறுத்துதான் இருக்கு. அதனால இன்னும் வீடியோஸ் பாக்கலன்னா பாருங்க. ஏன்னா இந்த கேள்வி பார்க்கும் போது இன்னும் நீங்க வீடியோஸ் பாக்கல அப்படின்னு எனக்கு தோணுது. அபிஷேவா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப ஆசையா கம்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 20 டேஸ் விட்டிருந்தா வந்து கம்போஸ்டே ரெடி ஆயிருந்திருக்கும். பட் ஒரு சில சிச்சுவேஷன்னால கம்போஸ்ட்ல இருக்க பொருட்களை தோட்டத்து மண்ணு கடிலே பொதிச்சு வச்சிருக்காங்க. அது மக்குமா, நான் அந்த பிளேஸ்ல எவ்வளவு நாள் கழிச்சு செடி நடலாம்? இது வந்து சூப்பர் கேள்வி. கம்போஸ்ட் பொருட்களை குப்பைனோ கிச்சன் கழிவுகள் தானே அப்படின்னும் கீழே போட்டுடாம நீங்க மண்ணுல பொதிச்சு வச்சது, இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நானும் அதை பண்ணிருக்கேன், அதை நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலா ஷேர் பண்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பண்ணது சரி. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நாள் கழிச்சு செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்கல்ல. இப்போ நீங்க வந்து ஒரு 20 நாள் ஆனா இன்னொரு மக்கி இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை வச்சு என்னால வந்து நீங்க சொல்றதை வச்சே நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட கம்போஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இல்லையா, கிட்டத்தட்ட கம்போஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத நீங்க சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து தோண்டி பாருங்க. தோண்டி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு தூரம் மக்கி இருக்கு அப்படின்னு தெரியும். ஓரளவுக்கு நல்லா மக்கிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருந்தா நீங்க நட்டு வச்சிருங்க. அப்படி இல்ல, இன்னும் நிறைய வந்து அப்படியே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து கழிவுகள் வந்து இன்னும் கொஞ்சம் மக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அபி, உங்களுக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன், ஹாப்பி நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாம். அன்னபூர்ணி விஜயன் அவங்க அப்ராட்ல இருக்காங்க. அவங்களோட ஃபர்மெண்டட் பட்டர் மில்க் வந்து கிடைக்கிறது கிடையாது. ஐம் நாட் ஏபிள் டு கெட் கம்போஸ்ட் ஆக்டிவேட்டர்ஸ் ஆல்சோ. கேன் ஐ யூஸ் ஃபர்மெண்டட் இட்லி பேட்டர் மிக்ஸ் வித் வாட்டர்? அவங்களுக்கு வந்து புளிச்ச மோர் கிடைக்கல, கம்போஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் கிடைக்கல. அதனால வந்து இட்லி பேட்டர் மிக்ஸ், அதாவது இட்லி மாவை வந்து கம்போஸ்ட்ல சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டோன்ட் வரி, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து யோகட் கிடைக்கும்ல, அந்த யோகட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 லிட்டர் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச 1/2 லிட்டர் போதும்னு நினைக்கிறேன். போதும். திப்பி திப்பியா இல்லாம நல்லா கரைச்சு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்ல எஃபெக்டிவ் தான். அதே மாதிரி கம்போஸ்ட் ஆக்டிவேட்டர்ஸ் வந்து என்கிட்ட இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஏன்னா நிறைய வீடியோஸில் இதுக்கான ஆன்சர் இதில் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறேன். அதில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்க்காமலே வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்த விஷயத்தையே மறுபடியும் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் வந்து இப்போ அன்னபூர்ணி விஜயன் கேட்ட கேள்வி பார்க்கும் போது கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸை செக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. இந்த மாதிரி நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது எனக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. கம்போஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் கிடைக்கலன்னா பரவாயில்ல, டோன்ட் வரி. நீங்கள் இப்போ நம்ம சொன்ன அந்த யோகட் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி இட்லி பேட்டர் மிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்கல்ல, நிறைய யூஸ் பண்ணிடாதீங்க. இட்லி பேட்டர் மிக்ஸா இருந்தா கூட சும்மா கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, அதை வந்து நல்லா கரைச்சிட்டு அதை வந்து நீங்க கம்போஸ்ட் பின்ல தெளிக்கலாம். தயவு செஞ்சு திக்கா இருக்க யோகர்ட் பேட்டர்லாம் வந்து கம்போஸ்ட் பின்ல சேர்க்க வேண்டாம். நான் யோகர்ட் பேட்டர் அப்படின்னு நான் இங்க மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா அது வந்து இட்லி மாவு தாங்க, இட்லி தோசை மாவு தான். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து வேஸ்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சேர்ப்பாங்க. ஸோ என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயம் தான். இப்போ வந்து மாத்திரை மருந்தே நம்ம சாப்பிட்றதா இருந்தால் கூட ஒரு உதாரணத்துக்கு அது ஒரு நல்ல விஷயம், அதை கரெக்டாக எடுத்துக்கும் போது. அதுவே நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், அது பாய்சன் ஆகும். அந்த மாதிரி இதுலேயுமே இப்போ நீங்கள் வந்து இட்லி பேட்டர் சேர்க்குறீங்கனாலும் சரி, அதாவது எல்லாத்தையுமே வந்து நல்லா டைல்யூட் பண்ணி அளவாக சேர்க்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம அடுத்தது பார்க்கலாம். நாகராஜன் ஸ்ரீதேவி, சாரி சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது எல்லாமே ட்ரை பண்ணுறேன் பட் கம்போஸ்ட் மட்டும் பண்ண முடியல, வீட்டில் இடம் இல்லை. நிறைய நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சு அதை நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, நிறைய மெசேஜஸும் கொடுத்துருக்கீங்க. கம்போஸ்ட் வந்து நம்ம செடி வைக்கிற தொட்டிலேயே தானே பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு தொட்டி வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் இருந்தால் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாமே அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஆசை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ரிஸ்வானா ரிஸ் அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நிறைய புழுக்கள் வந்துடுச்சு, ஓவர் ஸ்மெல் அடிக்குது, ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமும் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மெல் வந்தா என்ன பண்ணணும், புழுக்கள் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து தெளிவா ஒவ்வொரு வீடியோவா போட்டிருக்கேங்க. நானும் எல்லா வீடியோலையும் சொல்றேன் பட் வந்து திருப்பி திருப்பியும் எனக்கு மறுபடியும் இதே கேள்விகள் தான் வருது. உங்களுக்காக தான் போட்டிருக்கேன், உங்களுக்காக தான் இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேருக்கு வருதே. ஒரு வீடியோவா போட்டா எல்லாரும் அந்த வீடியோ போய் பார்த்து பலனடைவீங்க அப்படின்னு உங்களுக்காக தான் போட்டிருக்கேன். அதனால அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க கண்டிப்பா கம்போஸ் பண்ணிடுவீங்க. அக்கா பிளீஸ் புட் வெரி ஈஸி டு மேக் கம்போஸ்ட். இதுக்கு மேலேயும் பண்ணும் போது நான் அப்லோட் பண்றேன் வீடியோஸ், பட் வந்து இது வரைக்கும் போட்டதே நீங்க ஏதாவது ஒரு மெத்தட் எடுத்து ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ ஈஸியான மெத்தட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் தெரியுமா, லோ மெயின்டெனன்ஸ் கம்போஸ்ட், ஃபாஸ்ட் கம்போஸ்ட், அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். நீங்க அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க, ஏன்னா எத்தனையோ பேர் ஈஸியா சக்சஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். கம்போஸ்ட் வச்சு 6 மாசம் ஆகுது. ஓகே, கம்போஸ்ட் ஆன மாதிரி தெரியல. ஓகே, பார்த்தா கம்போஸ்ட் மாதிரி இல்லை. ஓகே, அவங்க வந்து ஷாப்ல இருக்க மாதிரி கம்போஸ்ட் இல்லை, அந்த மாதிரி உதிரி உதிரியாலாம் இல்லை, பொருள்லாம் மக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காக நான் வந்து உங்களை ஒரு மெசேஜ் அனுப்புங்க, எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்க, ஏதாவது மூலமா எனக்கு ஒரு போட்டோவாச்சும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நீங்க அதை ஃபர்ஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணுங்க. பொருள்லாம் மக்கிடுச்சுன்னா கம்போஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்க கம்போஸ்ட்ல ஏன் எறும்பு வருது தெரியுமா, ஏன்னா உங்க கம்போஸ்ட்ல போதிய அளவு ஈரத்தன்மை இல்லை அப்படின்றதுனாலதான் வந்து அங்க எறும்புகள் வருது. எறும்புகள் வந்து நிறைய ஈரத்தன்மை இருக்க இடத்துலலாம் அதிகமா இருக்காது. உங்க கம்போஸ்ட் பின்ல இருக்க பொருட்கள் நல்லா மக்கிட்டு இருந்தது அப்படின்னா அதுல நல்லா ஒரு வெப்பநிலை இருக்கும். அந்த மாதிரி வெப்பம் வந்து உங்க கம்போஸ்ட் பின்ல இருந்துச்சு, அந்த ஹீட் வந்து உங்க கம்போஸ்ட் பின்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த எறும்பு ப்ராப்ளம்லாம் வராது. ஒருவேளை ஈரத்தன்மை ஒரு சில இடத்துல இருக்கு, ஒரு சில இடத்துல இல்லை அப்படின்னா நீங்க கம்போஸ்ட் பின்ன நல்லா கிளறி விடணும் அப்படின்றது தான் அர்த்தம். இன்னொன்னு, நீங்க வந்து கம்போஸ்ட் பின்ன வந்து ஒருவேளை செடிகளுக்கு பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா அஸ்வினி பூச்சி எல்லாம் இருந்தது அப்படின்னா எறும்புகள் அதற்காக வரும், கம்போஸ்ட் பின்லயும் உணவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதனால உங்க கம்போஸ்ட் பின்ல எறும்புகள் வந்துச்சு அப்படின்னா உங்க கம்போஸ்ட் பின்ல இருக்க பொருட்கள் ட்ரையா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நிறைய வந்துச்சு, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற அளவுக்கு நிறைய வந்துச்சு அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம். அப்படி இல்லைன்னா ஆக்சுவலி வந்து எறும்புகள் மூலமா நல்ல நல்ல நுண்ணுயிர்கள் வந்து நம்ம கம்போஸ்ட் பின்ல வருது. அது மட்டும் இல்லாம ஒரு ஏரேஷன் கிடைக்குது கம்போஸ்ட் பின்ல. அதனால உங்களுக்கு தொந்தரவு இல்லை அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் எறும்பு இருக்கு அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க, அதை பத்தி கேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், யாரும் வந்து கம்போஸ்ட் பின்னுக்குள்ள வந்து எறும்பு பவுடரு அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டுறாதீங்க. தயவு செஞ்சு தெரியாம கூட பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு சிலர் மேபி தெரியாம கூட பண்ணலாம் இல்லையா, ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்றேன். அந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆச்சுன்னா ஆக்சுவலி வந்து கழிவுகள் நல்லா மக்கிட்ட பிறகு